நமக்கு மேல நானே தேவல அவ்வளோ பெரிய குளத்தை காட்டி ஒரு கல்லை கையில கொடுத்து போடுறான்னு சொன்னேன். அவனும் போட்டா நம்ம கடினு காது கட்ட ஏவழுது. என்ன இதையும் காணவில்லை, மலையை தாண்டி போய் விட்டதா? சபசபா செம்ம வெயிலாக இருக்குங்க இன்னைக்கு. ஸோ இப்போ வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பிளேஸ் ப்ரோ? பட்டினம்பாக்கம். பட்டினம்பாக்கத்தில் இருக்கோம். ஸோ சென்னையில் பட்டினம்பாக்கத்தில் இருக்கோம். நாங்களும் வந்து நாலு நாளாக வீடியோ போடணும் வீடியோ போடணும் வீடியோ போடணும்னு எல்லா இடத்துலையும் தேடலான்னு தேடிட்டு இருக்கோம். ஸோ தேனதில் பட்டினம்பாக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. பிளான் எல்லாம் பண்ணல. ஐயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற, நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க பண்ணிருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, ஊட ஊட பேசினா மறந்துட மாட்டேனா? சும்மாதான் வந்திருக்கோம். ஆமா ஆமா, ஆனா போக போகதான் தெரியும் என்ன பண்ண போறதுன்னு. அது தெரியாம ஓடிட்டு இருக்கோம். ஆமா சீரியஸா எங்களுக்கே தெரியாம ஓடிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு பிளானோட வந்திருக்கோம். அது அங்க இருந்து இங்க கிளம்பி. ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து எங்களுக்கு வெயிலே தாங்க முடியல ப்ரோ. செம்மையான வெயில் இங்கே பாருங்கள். அதுவும் இல்லாமல் மணலில் வேறு நடந்துட்டுருக்கோம், சுத்தமாக முடியல. ஸோ இப்போ எதுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டில் சமைக்கிறானு ப்ரோ? போட்டில் போய் சமைக்கிறானே? கேட்க போகிறோம். ஆ கேட்க போகிறோம். சமைக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். சமைப்பான்னு தெரில. நம்ம அங்கேருந்து கிளம்புறப்ப இங்கே புயல் கிளம்பிடுச்சான். ஸோ இந்த புயல்லாம் முடிச்சுட்டு கடல் வேறு ரொம்ப சீற்றமாக இருக்குது. ஸோ அந்த கடல் சீற்றத்தெல்லாம் எப்படி எதுன்னு கேட்டு போட் எடுப்பாங்களா என்னென்னு பார்த்து, ஸோ சமைப்போமா மாட்டோமான்னு பார்த்து சமைக்க முடியாது. இங்கே சாப்பிடலாமா ப்ரோ? சமைக்க முடியாது. இங்கே சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிக்கிறோம். என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. நாங்களும் பரதேசம் போகலான்னு இங்கே வந்தாச்சு. ஸோ நம்மளோட வீடியோவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அங்கே பாருங்களேன், செம்மையாக புயல் வந்துட்டுருக்கு. புயலாக அது என்ன, அந்த தண்ணி கடல் சீட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ போட் என்னென்னு பேசிட்டு அவங்க ஒன்றுமே இல்லாத விஷயத்த இப்படி தான் கண்டன்ட்டாக திருப்பி பார்த்துட்ருக்கேன். ஆமாம், அலைக்கடல். அலைக்கடல் இங்கே பார்த்தீங்களா, வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்ட்டு பாருங்க. என்னென்னாச்சு, மழை ஜாஸ்தியாக இருக்கா? போக முடியாதா? எங்கேயுமே உள்ளே போக முடியாதாண்ணா. நீ யாருமே போகிறது இல்லையா? எனக்கு மொத்தம் நாலு போட்டு அஞ்சு போட்டு போச்சு. அப்படிங்களா? அது பயந்து அது காலை ஓட்டி கை ஓசி கால் கை உடச்சிருமாண்ணா? ஆமாம் தெரியும். பார்த்தீங்களா, காலு கையெல்லாம் உடஞ்சிருமா ப்ரோ? ஸோ கைஸ் காலும் கையெல்லாம் கூட உடையுமா? இந்த தண்ணியில் எங்கே போய் போட்டு ஓட்டுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. ஸோ ரொம்ப கடல் சீற்றம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கடல் தண்ணியில் காலு கை உடையுங்கிறதுல வினோதமாக இருக்குல்ல. காஷ்மீர் போகிறோமா? காஷ்மீர் தானே போகிறோம். ஸோ வந்து போகிறோம். ஆமாம், அங்கே போய் ஒரு கப்பலை விலைக்கு வாங்குறோம். ஆமாம், காசிமேடு போகிறோம், கப்பலை விலைக்கு வாங்குறோமா? ஆமாம், காசிமேடு போயிட்டு இப்போ இங்கே வந்து நம்மளோட வாஸ்கோடா காமா டீமில் ஒருத்தர் இருக்காரு. நடுவில் கடல் கூட போயிட்டு எங்கே சீட்டர் இல்லைன்னு பார்த்துட்டு சொல்கிறாராம். அவர் இப்போது எங்க கூட தான் வந்துட்டுருக்காரு. ஸோ இதோட பேர் வந்து துலக்கானத்தம்மன் கோயில். ஸோ இப்போ இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இவர் தான் அண்ணன் தான் சொன்னார் இந்த கோயில் வந்து நிறையா படத்தில் வந்திருக்காங்க. படத்தில் வந்திருக்கீங்க? எவ்வளோ படம்லாம் எங்களுக்கு தெரியாது. படத்தில் வந்த ஒரு கோயில்.
இந்த ஏரியா பேர் என்ன பாய் இந்த ஏரியா பேர் சீனிவாசபுரம் சீனிவாசபுரம்ங்களா ஓகே என்ன இப்போ இந்த ஏரியால என்ன ஸ்பெஷல் இந்த ஏரியால ஜிஞ்சி தான் ஸ்பெஷல் ஜாஸ் ஸ்பெஷலா இந்த ஏரியால மீன் ஓகே எவ்வளவு நாள் கடை வச்சிருக்கீங்க சொல்லுங்க ஏளோ 1.5 வருஷம் வச்சிருக்கீங்களா சோ இங்க என்னென்ன ஸ்பெஷல் உங்க கடையில எல்லாமே ஸ்பெஷல் தான் எல்லாமே ஸ்பெஷல் தானா இந்த சூரா போட்டு நல்லா இருந்துச்சுகா அது என்ன இங்க தான் ஸ்பெஷலா இல்ல எல்லா ஏரியாலயும் கிடைக்குமா இல்ல உங்க கடையில தான் ஸ்பெஷலா கிடைக்குமா எப்படி எல்லாம் பண்ணுவாங்க எப்படி தெரியாது ஆ உங்க கடையில தான் நல்லா இருந்துச்சு சீரியஸா சமையல் இருந்துச்சுல இது முட்டை பொரியல் ஸ்டைலே இருந்துச்சு கடைசில கேட்டா சூரான்ட்டாரு சூரா போட்டு அப்படிங்களா வேற என்னென்ன கா இருக்கீங்க ஸ்பெஷலா கொத்து மீன் குழம்பு ரசம் சாம்பார் எல்லாமே ரேட் ரொம்ப ஹையா குடுக்குறீங்களா நார்மலா குடுக்குறீங்களா நார்மலா தான் என்ன மீன் ரொம்ப ஸ்பெஷல் உங்க கடையில அதிகமா போகும் மஞ்சரம் தான் அதிகமா போகுமா மஞ்சரம் தான் அதிகமா போகுமாண்ணா எப்படி கட்டடிச்சு என்ன பண்ணுவீங்க எப்போ டெய்லியும் இல்ல சொல்லுங்க இல்ல இல்ல சொல்லுங்க கட்டடிச்சு என்ன பண்ணுவீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அதை நாங்க கட்டடிச்சிங்களா என்ன ஃபர்ஸ்ட் டைம் கட்டடிறோம் வந்து சாப்பிட்டு போறோம் சாப்பிட்டு போறோம் அவ்வளவுதானா அவ்வளவுதான் ப்ரோ இங்க டிபன் பாக்ஸ் இப்பதான் காலி ஆயிடுச்சு வேற யூனிட் டெஸ்ட் ஏறி நான் லீவ் போட்டு வீட்ல போய் சொல்றேன் ஸ்கூல்ல போய் ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம ஸ்கூல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க கொஞ்சம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் கட்டடிக்கிறீங்களா டைம் போயிடானே அங்க அடா பாவிங்களா போட்டுக்குள்ளே வந்திருக்கேன் ஸோ இங்கே வந்து சமைக்க முடியுமே என்னென்னு எங்களுக்கு தெரில ஸோ இருந்தாலும் எல்லாம் கேட்டிருக்காங்க நம்ம டீம் வைஸ் வந்து சமைக்க விடுவாங்களா இல்லையான்ட்டு ஸோ அது போயிட்டுருக்கு ஸோ நம்ம சமைக்கணும்னு ஒன்று சொன்னோம் இல்லையா இங்கே கேக் வந்திருக்கோம் இப்போ நம்ம காசிமேட்டில் இருக்கோம் ஸோ இங்கே வந்து போட்டிங்கும் அலௌட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஸோ கிடைக்குமா கிடைக்காதுன்னு எனக்கு தெரியல ஸோ கிடச்சி அங்கே போய் சமைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அண்ணனையும் வேறு மிஸ் பண்ணுறோம் அவர் வேறு மீட்டிங்கில் இருக்கார் ஸோ அதுக்குள்ளே இந்த விழாக வேறு முடிச்சு விட்டு